தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வரலாற்றில் இதுவரை நடந்திராத நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு காரணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த நிர்வாகத்தில் ஒரு தயாரிப்பாளர் தான் வர வேண்டும் என்கிற ஒரே சிந்தனை இன்றைக்கு இருக்கிற 1212 வாக்காளர் மத்தியில், பெரும்பான்மையான வாக்காளர் மத்தியில் அந்த சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அண்ணன் கலைபொலிதான் அவர்களும் அண்ணன் ரித்தீஷ் அவர்களும் ஒருங்கே இணைந்து எடுத்த முயற்சியின் காரணமாக நான் கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தவாறு, என்னை விட எல்லா விதத்திலும் தகுதி பெற்ற, அனுபவம் பெற்ற அனைத்து தயாரிப்பாளர் மத்தியிலும் தனக்கென ஒரு ஓட்டு வங்கியை உள்வாங்கியிருக்கிற உயர்ந்த சிந்தனையுடைய அண்ணன் சிவா அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த போட்டியில் தம்பி ராதாகிருஷ்ணனை முன்னிலைப்படுத்தினால் சரியாக இருக்கும் என்று அண்ணன் தான் அவர்கள் தெரிவித்த கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக இந்த அணிக்கு வழிவிட்டு அவர் நிந்த பொறுப்பிலிருந்து விலகினார். அன்றைக்கு விட்டு கொடுத்தார் என்று சொன்னோம். அவர் விட்டு கொடுத்ததின் தொடர்ச்சியாக அந்த பெருந்தன்மையின் காரணமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து தந்த அண்ணன் தானு, அண்ணன் ரித்தீஷ் அவர்களுக்கு அன்றே நாங்கள் நன்றி சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைக்கு துவங்கி நாங்கள் நீண்ட காலமாக சகோதரனாக பழகி அண்ணன் தம்பி பாசத்தோடு பழகி இடையில் ஏற்பட்ட சிறு சிறு சங்கடங்களால் மன வருத்தத்தால் பிரிந்திருந்த சூழலில் ஒரு குடும்பத்தில் எப்படி சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து பிரிந்தால், ஒரு பொது நிகழ்ச்சி வந்தால் திருமணமாகட்டும் வேற ஏதாவது பொது நிகழ்ச்சி வந்தால் பெரியவர்கள் ஒன்று கூடி குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக இருந்தால்தான் அது குடும்ப பெருமை காப்பாற்றப்படும் என்ற எடுத்து சொல்லி அந்த குடும்ப பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒன்று சேர்ப்பார்கள். அதுபோன்றுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மானம் காக்கப்பட வேண்டும், சுயமரியாதை காக்கப்பட வேண்டும், தன்மானத்தோடு இருக்க வேண்டும். தயாரிப்பாளர் தான் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக வர வேண்டும் என்றதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்று அண்ணன் தான் அடிக்கடிக்கு சொல்வார். அந்த உயர்ந்த சிந்தனையை அனைவருக்கும் எடுத்து சொல்லி, குறிப்பாக நேற்று முதல் அண்ணன் தான் அவர்கள் அயராது பாடுபட்டு அதற்கு துணையாக வெடிமுத்து அவர்களும் துணை நின்று என்ன முயற்சியெல்லாம் எடுத்தோரோ என்று அவர்களுக்கு இருவருக்கு தான் தெரியும். அந்த வகையில் அனைத்து முயற்சியும் எடுத்து சிவா சார் உட்பட அதற்கான அடித்தளம் அமைத்து இன்றைக்கு சகோதரர்களாக கருத்து வேறுபாடு இருந்து கொண்டு பிரிந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த அணி வெற்றி பெற வேண்டும். இந்த அணியின் வெற்றி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தன்மான முக்கிய வெற்றி, சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்பதற்கான வெற்றி என்பதை எடுத்து சொல்லி, என்னை விட அண்ணன் சேகர் அவர்கள் நான் முன்பே தெரிவித்தவாறு அனைத்து தகுதிகளும் இருந்தும் இந்த நேரத்தில் இந்த சிறியவனை அந்த இடத்தில் இருந்தால் சிறப்பாக பணியாற்றுவான் என்று நினைத்து இன்றைக்கு அவர்களும் தன் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு அந்த போட்டியிலிருந்து விலகி கொண்டு எங்களை முன்னிறுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு அயராது பாடுபட்ட, இந்த இணைப்புக்கு அயராது பாடுபட்ட அண்ணன் தான் அவர்களுக்கும், அண்ணன் சிவா அவர்களுக்கும், அண்ணன் ரித்தீஷ் அவர்களுக்கும், நண்பர் அண்ணன் விடிமுத்து அவர்களுக்கும் எங்களுடைய அணியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த வெற்றி 2ஆம் தேதி மாலை இந்த வெற்றி மாபெரும் வெற்றியாக உங்கள் கரங்களில் ஒப்படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.